அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 11 மற்றும் 4 இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார். சுகாதிபதியுமாகவும் லாபாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்திற்குள்ளிருந்து ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். 2024 ஜூன் மாதம் 13 தேதியிலிருந்து விரயஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் என்னென்ன நிகழ்வுகள் அமைகின்றது என்று சற்று ஆழமாகவும் சுருக்கமாகவும் பார்ப்போம். சுக்கிரன் 12 இடத்திலிருந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு 6 இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் வந்திருப்பது கண்டிப்பாக சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. ஆனால் அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக சுபவிரய செலவுகள் அதிகரிப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். பராமரிப்பு விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனை பொறுத்தமட்டில் 9 கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று போற்றப்படுகிறார். நவக்கிரகங்களிலேயே சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வசதி வாய்ப்புகள், செல்வ செழிப்புகள், ஆடம்பர வாழ்க்கை போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். அவற்றிற்கெல்லாம் நாயகனாக செயல்படுகிறார் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் சுபகிரகமாக போற்றப்படுகிறார். அதே நேரத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார். எனவேதான் அசுபகிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார். இருந்தாலும் இயற்கையிலேயே சுபபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகங்களின் சேர்க்கையால் சுபத்துவதன்மையால் நிறைந்த பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார். தற்போது அவருடைய சொந்த மனையான ரிஷபம் ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 2024 ஜூன் மாதம் 13 தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறார். ஆட்சி பலத்தை இழந்து அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார். அங்கு புதன் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். புதனுடன் சுக்கிரன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறார். பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்கிறார். சந்திரன், சூரியன் என பல கிரகநிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி ராசியான மிதுனம் ராசிக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது அவருடைய சஞ்சார அமைப்பில் உருவாகக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்துவார். அப்படிப்பட்ட இந்த மாற்றங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்தவையாக, அதே நேரத்தில் துரதிர்ஷ்டவசமாக நன்மைகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும் என்பது மட்டுமில்லாமல் 9 கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார். ஏனெனில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வ செழிப்பு, திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்கும் அடிப்படையானவராக கருதக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலம் இழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரகங்களின் சேர்க்கை காரணமாக பல்வேறு வகைகளான அதிரடியான மாற்றங்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏனெனில் குருவை விட்டு சுக்கிரன் விலகுகிறார் என்பது மட்டுமில்லாமல் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இதன் மூலமாக எதிர்பாராத பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. சுக்கிரனை பொறுத்தமட்டில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறார். பாவகிரகங்களின் சேர்க்கை இருந்தால் 3, 6, 11 ஆகிய இடங்களிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணிக்கும் போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை. அதேபோன்று 3, 6 ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். நவக்கிரகங்களிலேயே அதிகமான இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகம் என்று கருதக்கூடிய கிரகம் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான். இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பலம் இழப்பு ஒரு வகையில் சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது.
ஏனெனில் புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசியில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார். எனவே இந்த நேரத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சுக்கிர திசையோ அல்லது சுக்கிரபுத்தியோ நடைபெறும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் சாதகமற்ற புத்தியோ தசைகளோ நடைபெறும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்திருக்கிறார். எனவே எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது. ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக கருதப்படுகிறார். புதனின் பார்வையை தவிர ராகுகேது சனி போன்ற கிரகங்களின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார். அதே நேரத்தில் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள். என்றாலும் குரு தன்னுடைய பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக கருதுகிறார். தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது ஆட்சிபலம் சுக்கிரன் இழப்பதும் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைகிறது. அதே நேரத்தில் சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் சூரியன். சந்திரன் தன்னுடைய பார்வையில் சுக்கிரனை சமகிரகமாக கருதுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபம் ராசியும் துலாம் ராசியும் அமைகின்றது. உச்ச வீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது. நீச்ச வீடாக கன்னிராசி கருதப்படுகிறது. தற்போது ஆட்சிபலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது. அதே நேரத்தில் சுக்கிரன் ஆட்சிபலத்தில் இருந்தாலும் ஆட்சிபலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் மட்டுமில்லாமல் பல கிரகநிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. அதை தவறவிடும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சிரமங்களும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இவ்வாறான சிரமங்களை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக முழுமையான மனதுடன் உங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியோகங்கள் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நல்ல பலன்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார். சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கின்ற பட்சத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 11 இடத்தில் குரு வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குருவுடன் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். செலவு ஸ்தானத்தை சுக்கிரன் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் லாபஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக சுபவிரய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது. வித்தைகாரகரான புதன் ராஜகிரகமான சூரியன் உள்பட பல கிரகநிலைகள் பெரும்பாலும் விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு செலவு ஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. எனவே விரய செலவுகள் சுபவிரயங்களாக மாறுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. இந்த காலகட்டங்களில் உடல் நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக 12 இடத்தில் பல கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உடல் நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று பொறுமையுடன் செய்ய வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது. வீண்விரய மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படுகின்றன. எனவே சற்று நிதானத்துடன் இந்த காலகட்டத்தில் செயல்படுவது அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதால் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்றிருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். குடும்ப வருமானங்களை குரு உயர்த்தி கொடுப்பார். பணவரவுகள் அதிகரிப்பதற்கான யோகங்கள் உண்டு. செலவு அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ராசிக்கு 8 இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார். புதனும் 12 இடத்தில் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானமாக செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றவர்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவது, கடன் கொடுப்பது, வாக்குவாதங்களை மேற்கொள்வது போன்றவற்றை தவிர்த்தல் நல்லது. உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை அலுவலகத்தில் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தல் நல்லது. மிக முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தால் நன்கு சிந்தித்து செயல்படுவது கண்டிப்பாக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் சில சிரமங்களான நிகழ்வுகளை தவிர்ப்பதற்கான சூழ்நிலைகளும் உண்டு.
வியாபாரத்துறை தொழில்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். என்றாலும் குறு லாபத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பெரிய அளவிற்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் விரயத்தில் சுக்கிரன் உள்பட பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் மூலப்பொருள்களின் விலை உயர்வதால் நிதி நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எனவே முன்கூட்டியே திட்டமிட்டு நன்கு யோசித்து செயல்படுவது நல்ல மாற்றங்களை உருவாக்கும். இந்த காலகட்டத்தில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் கண்டிப்பாக பல சிரமங்களை தவிர்க்கலாம். கலைத்துறையின் கலைஞர்களுக்கு எதிர்பாராத வகையில் நம்பிக்கை அளிக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். என்றாலும் சினிமா துறை உள்பட பல்வேறு விஷயங்களில் சற்று கடின உழைப்பை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக அலைச்சல் அதிகமாக உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது. எதை செய்தாலும் யோசித்து செய்வது சிறப்பு. அரசியல் சார்ந்த பணிகளில் விவேகம், பொறுமை, பேச்சு திறமை, நிதானம் இவற்றால் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மாணவ மாணவியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் சிறப்பாக அமையும். செவ்வாய்ப்பத்தில் ஆட்சிபலன் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே வயல் சார்ந்த பணிகளில் மற்றும் கால்நடை வளர்ப்பில் அதிக அளவிலான லாபங்கள் கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்க முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்திலும் அலுவலகத்திலும் நல்ல முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது.